வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்சி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தான். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா வாசன் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபால் சீலிங், கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, அப்புறம் ஃப்ளோரிங்கு, இது எல்லாமே நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சைட்டோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ரீசெண்டாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ வந்து சரி இன்டீரியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு வந்து யாவே இன்டீரியர் கிச்சன் ஒரு வீடியோ வந்துச்சு. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு யூடியூப்பில் பண்ணேன். நமக்கு தெரியும் ஜென்ரலாக யூடியூப் நம்பி எல்லா டைமும் போக முடியாது. சரி டேரெக்டாக அவங்க கம்பெனிக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கம்பெனிக்கு கேட்கணுக்கு போகணும். ஸோ போனப்போ ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்பேன் அங்கே உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீம் மெம்பர்ஸ், ஸோ யாருமே ஒரு மணி ஓரியன்டாக ஒர்க் பண்ண மாதிரி அந்த ஃபீலே வருது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறப்ப அந்த டெடிக்கேஷனு, அந்த பேஷனாக ஒர்க் பண்ணுறோ, அந்த ஆட்டிடியூடோ எல்லாத்தையும் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்போ முடிவு பண்ணேன் கண்டிப்பாக என் வீட்டுக்கு யாவே இன்டீரியர் கிச்சன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுறப்ப சரி அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இது எத்தனை நாள் இது எடுக்கும், இந்த ஒர்க்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ண போகணும்னு அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் ரியலாக சொல்கிறேன், நாம் பண்ண ப்ராசஸில் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் எங்கேயுமே வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ என்ன எக்ஸாக்ட் டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு கரெக்டாக ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ எப்போதுமே நம்ம இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும், என் வீடு இன்டீரியரில் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக யாவே இன்டீரியர் டீம்கிட்ட இன்டர்னலாக ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு எந்த தயக்கமே எதுவுமே சொல்லலை. எஸ்பெஷலி கார்த்திலாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிஸி, அவர்லாம் வந்து அந்த தயக்கமே இதுக்குள்ள வாங்க சார் ஒரு நாள் மீட் பண்ணும் அப்படின்னு. ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக போனால் ஒரு 2.5 hours, ஒரு 3 hours இருக்கும் இன்டர்னலாக எங்கள் வீட்டு நாங்கள் என்ன எதிர்பார்க்கலன்னு சொன்னோம். ஸோ அதை எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும், எஸ்பெஷலி வந்து இதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் கார்த்திக் சொல்லணும், மிஸ்டர் தர்மாக்கு சொல்லணும், அப்புறம் இன்டீரியர் ராஜ், அப்புறம் வந்து பிரவீன், ஜோஷ்வா, முரளி, இன்னும் நிறைய பேர்த்த மறந்துருப்பேன். ஏன்னா இவ்வளோ பேர் நான் ரொம்ப இருக்குன்னா ஸோ அவங்களோட ஒர்க்கு அந்தளவுக்கு டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஒர்க்கு பண்ணுறப்ப ஸோ இப்படி வச்சா நல்லாயிருக்குமா இப்படி வச்சாலும்னா ஒரு 4-5 ஆல்டர்னேட்டிவ் சொன்னப்போ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி. நாட் ஓன்லி ஃபார் இன்டீரியர் மட்டும் சொல்ல முடியாது, நிறையா இதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து கார்த்தியும் சரி அவங்களோட இன்டீரியர் டீமும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோடய அவுட் புட்டை கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து ஹானஸ்டாக ரிவ்யூ சொல்கிறேன். யார் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ, இன்டீரியர் பண்ணுறாங்களோ நான் நம்பிக்கையாக சொல்லுவேன் கண்டிப்பாக போகலாம். இது ஒரு ஹானஸ்டாக ரிவ்யூ, இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. அதை என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்க அவுட் புட்டை. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் த இன்டீரியர் இன்டீரியர் கிச்சன். தேங்க்யூ. இந்த சைட்டோட லிவிங் ஏரியாவிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இருக்கும். அதே மாதிரி ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சீலிங் ஒரு 10 feet வரைக்குமே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி யூனிட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேசஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 feet வரைக்கும் வருது. இந்த 7 feet நீங்கள் 55 inches ஆல்மோஸ்ட் 60 inches வரைக்கும் டிவியை ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேண்டில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டீ பட்டிஸில் கூட நம்ம அந்த பிளாக் கலர்ஸையும், அதே மாதிரி பேக் சைடில் வரக்கூடிய அந்த லூவர் லைன்லையும் பார்த்திங்கன்னா மிடில் அந்த பிளாக் கலர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஃப்ரேமில் இருக்க டோரில் கூட பிளாக். ஸோ இந்த 3 colors மட்டுமே நம்ம இந்த டிவி நோட்டை பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்டோரேஜஸ் நம்ம கொடுத்துட்றோம். அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் கிளாஸ் டோராக இருக்கனால டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பர்பஸாக ஹைட் ஆன மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு ஹைட் பண்ணக்கூடிய சில திங்ஸஸையும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அந்த ட்ராவர்ஸ்க்கு மிடில் இந்த ரிமோட் அக்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எண்ட் கேப்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ எண்ட் கேப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபீல் ஆகாது கையில் படும் போது ஓப்பன் பண்ணும் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிவி யூனிட் நம்ம லிவிங் ஏரியாவில் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 20-25 அந்த லிவிங் ஏரியா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய யூனிட் பண்ண முடியும். ஸோ சிஎன்சின்னு சொல்லும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்சி இருக்கும்.
ஸோ இது அந்த கர்வ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு ஆப்போசிட் கர்வில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிடிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 உட்டன் பீசஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும், 2 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரைட்னஸ்க்காக 3 ஆப்ஷன் லைட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 லைட்ஸை வந்து பெருசாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது இருக்கிறதுனால தான் பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த வார்ம் ஒயிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அழகாக கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குமே தவிர அதோட பிரைட்னஸ்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேன் போடக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்பேஸாக வச்சு இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேன்லியருக்காக ஒரு ப்ரொவிஷன் விட்டுருக்கோம். ஸோ லேட்டராக அந்த இடத்துல ஒரு ஷேன்லியர் வந்து வந்துடும். க்ளீனிங்காக வேண்டி நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபேன் ப்ரொவிஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபால் சீலிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே டைனிங் பர்பஸாக ஒரு 4 to 6 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த டைனிங் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வுட்டு கலர் இதுலேயுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஆப்போசிட்டில் உங்களுக்கு வாஷ் பேஷனும் இருக்குது. கிச்சனோட ஃபால் சீலிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளைன் போட்டிருக்கோம். இந்த பிளைனை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். மிடிலில் ஒரு சின்னதான டிசைன் கொடுத்துருக்கோம். லைட் ப்ரொவிஷன் 4 சைடுமே கார்னரில் இருக்குது. இந்த பார்ட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னாக்க அதே மாதிரி ஒயிட் அண்ட் வுட்டன் கலர் மேட்ச் பண்ணி இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷனுமே உங்களுக்கு ஃபுல் ஹைட் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் சைடும் ஒரு பார்ட்டிஷன், ரைட் சைடும் ஒரு பார்ட்டிஷன். இது டாப்பில் அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து சென்டரில் உங்களுக்கு இந்த டைனிங் ஏரியாவை அக்சஸ் பண்ணி கிச்சன் போகிறதுக்கு இந்த நடுவில் உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ரெண்டாவது இந்த பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த டைனிங் ஏரியாவையும் கிச்சனையும் ஹைட் பண்ணி காட்டிடும். இந்த பார்ட்டிஷன் உங்களுக்கு வாஷ் பேஷனை கவர் பண்ணி காட்டிடும். ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம காட்ட வேணாங்கிறதுனால இது ரெண்டையும் ஹைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே உள்ளே போகிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 4.5 feet வரைக்குமே இருக்கும். ஸோ எதுவுமே இடிச்சுக்காது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பார்ட்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லாமே 40mm பிளைவுட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த லெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ யார் வேணால் இதில் ஏறி ஸ்டெப் மாதிரி கூட நடந்து போகலாம். அந்தளவுக்கு வந்து வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகவே இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜஸ் வைக்கிற மாதிரியோ ஒரு விசிபிளாக இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணுறதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதுக்கும் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஷெல்ஃப்ஸுக்குமே மேலே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூபிசி வச்சு ஒரு சின்னதாக ஒரு சிஎன்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா டபிள்யூபிசியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அப்சர்வேஷன்றது கண்டிப்பாக கிடையாது. டபிள்யூபிசி உங்களுக்கு வாட்டரை வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ அப்சர்வ் பண்ணாது, வாட்டரால் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதனால டபிள்யூபிசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த ட்ரையாங்கிளை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூவ் எடுத்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். அதே பேக் சைடில் போய் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இதோட ஃப்ரண்ட்டு ஸ்டைடு ஸ்டோரேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் இதோட பேக்கு, இதோட பேக் தான் அதோட ஃப்ரண்ட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக இந்த ட்ரையாங்கிளை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிளும் சரி இதுவும் சரி ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் இருக்குது, அது இல்லாமல் ஹைடிங் பண்ணக்கூடிய பர்பஸாகவும் ரெண்டு விதமாகவும் நமக்கு இந்த பார்ட்டிஷன் யூஸ் ஆகுது. ஸோ பார்ட்டிஷனோட யூசஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பார்ட்டிஷன்றது சும்மா நம்ம போடுறதுக்காக மட்டும் இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்களை ஹைட் பண்ணுறதுக்காகவும் அந்த பார்ட்டிஷனை நம்ம யூஸ் பண்ணால் தான் ஸ்டோரேஜ் பேஸ்டாகவும் இருக்கும், ஹைடிங் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய 40mm லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெட்ஜஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு லெட்ஜஸ் இருக்குது. கீழ் டாப் பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்டெப்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டிராவர் இருக்குது. இந்த டிராவருக்கு வரக்கூடிய ஹேண்டில்ஸுமே டிசைனர் ஹேண்டில்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ரெண்டு டிராவர்ஸ் வந்து அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அக்ரலிக் யூஸ் பண்ணி லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜாலி இருக்குது, அது நான் வீடியோவில் எப்படி வருதுன்றதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேனல் கொடுத்து இந்த பேனலுக்கு சென்டராக பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸாக அந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ லைட் பார்க்கும்போதே உங்களுக்கு பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். ரெண்டு சைடு சிஎன்சி, சென்டரில் ஒரு சிஎன்சியில் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் அண்ட் அக்ரலிக் பின்னாடி இருக்குது. ஸோ லைட் வந்து நல்லாவே தெரியும். மாடுலர் கிச்சன், இந்த மாடுலர் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸில் இருக்குது. இதில் நம்ம வந்து யூ ஷேப்பில் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வரதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா குவார்ட்ஸ் கல்லில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ இந்த கிச்சனில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வரக்கூடிய அந்த டேண்டம் ட்ராவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விக்கர் பேஸ்கெட்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பேண்ட்ரி யூனிட் இருக்க மாதிரி ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு செமி டால் யூனிட்டாக இருக்குது. கிளாஸ் டோர் கொடுத்து ஒரு பேண்ட்ரி மாதிரி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வால் பாக்ஸஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ளாப்பில் பார்த்திங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்கோம், அலுமினியம் கிளாஸஸ். ஸோ இதில் வரக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைல் அண்ட் பிளாக் கலரில் வரக்கூடிய டிசைனர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம்.
இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்னியும் அதுக்கு கீழே ஹாபும் ப்ரொவிஷன் ஆகிற மாதிரி, ஹாபுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிவிசி கட்லரி வந்து இங்கே உங்களுக்கு குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டேண்டம் கொடுத்துருக்கோம், இதில் வந்து பிளேட் ராக்ஸும், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல ஒரு பாட்டில் புல் அவுட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே டேண்டம் பாட்டில் புல் அவுட். ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா டேண்டம் தான் போட்டு கொடுக்குறது, எவ்வளோ நல்லா இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்கை ப்ளூவில் வருது, ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனை. இது டோரில் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோர் எல்லாமே HDHMR அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி டோரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா, இந்த வுட்டு பிளைவுட்டில் வரக்கூடிய வேவ்ஸுன்றது இதில் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு பார்க்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷனுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதனால் இந்த HDHMR யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டராலையும் கெமிக்கலாலையும் போரராலையும் இல்லை உங்களுக்கு ஃபங்கஸாலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாத அளவுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் பாய்லோ. ஸோ ஆக்சன்டேஷாவோட பாய்லோவை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மெட்டீரியலை நம்ம இப்போ வரக்கூடிய கிச்சன்ஸ் எல்லாத்துலேயுமே பேஸில் நம்ம போட்டு கொடுக்குறோம். ஸோ இது இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இந்த மெட்டீரியலோட சாம்பிள்ஸ் கூட நான் காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியலோட கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால இதை பாட்டமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிங்க், நான் நிறையா பேர்ட்ட இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது தான், ஸ்மார்ட் சிங்க் போங்க. ஸ்மார்ட் சிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதோ வாஷ் பண்ணுறதோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே டைனிங் ஏரியா, இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பேனலிங் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனலிங்குமே 2 சின்னதான ஒரு ஹேங்கிங் லைட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் முட்டி இடிக்காத அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே உட்காந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நீங்கள் இங்கே டைனிங் கூட யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்குது, இடமும் ஸ்பேஸும் நிறையாவே இருக்குது. இதுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் வந்துடுது. இந்த வாஷ் பேஷன் பற்றி சொல்லி ஆகணும். இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கோல்டன் கலர் டிப்பில் வரக்கூடிய வாஷ் பேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில்ஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப 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 ஹைலைட்டடு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த சிங்க்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டன்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பட்டன்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு டிசைன் நல்லாவும் இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் கலர் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம்லாம் அழுக்காகக்கூடாதுன்றதுக்காக ஸ்கெட்டிங்கில் வுட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சைட் பீசஸ்மே உங்களுக்கு வுட் கலர்ஸில் வந்துடுது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோபும் அது கூட லாஃப்ட்டு அது கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் டிசைனர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது நிறையா சைக்கிள் நான் காட்டியிருக்க மாட்டேன், இதை இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 அடிக்கு உண்டான ஹேண்டில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஹோல்டிங் ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டோர்ஸ்க்கு வரக்கூடிய லாக் இதெல்லாமே எப்கோவில் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் அந்த புஷ்டு ஓப்பன் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப்போட டோரும் நம்ம இந்த வார்ட்ரோப்பில் ஒரு சின்ன விஷயம் காட்டணும். இதில் என்ன அப்படின்னா இந்த வார்ட்ரோப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ட்ராவர்ஸில் ஒரு 2 டைப் இருக்குது. ஸோ சீக்ரெட் லாக்கர்னு கூட சொல்லலாம். நான் சீக்ரெட் லாக்கரை ரிவீல் பண்ணணும்னு சொல்ல, இது இந்த மாதிரி ஒரு நிறைய பிளான்ஸ் இருக்குது, எங்கெங்கே வேணால் வைக்கலாம். ஸோ அதில் இது ஒரு டைப். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ட்ராவர் மட்டும்தான் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க ட்ராவர் ப்ளஸ் கீழே இருக்க ட்ராவர் 2 ட்ராவர் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து யாருமே பார்த்தா கூட தெரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஒயிட்டில் இருக்குன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிக்காது. அதே மாதிரி இதில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றா அட்டாச் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஒரே ட்ராவர் மட்டும் போய் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பக்கா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. இது ஹாஃப் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஃப் ரவுண்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லூவர்ஸ் டைப் கொடுத்துருக்கோம். ஸோ லூவர்ஸ் டைப்பில் இருக்குது. இது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோராகவும் இருக்குது. ஸோ பேக் சைடில் இது ஒரு பெரிய ஸ்டோரேஜஸ்மே வருது. அதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே உங்களுக்கு ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராவர்ஸ் ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே ஒரு ட்ராவரும் இதில் ஒரு ட்ராவருமே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து நீங்கள் ஒரு குஷன் போட்டு இதை உட்காந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து ட்ராவர்ஸும் வர மாதிரி இருக்குது. எதுக்குடா அவ்வளோ பெரிய மிரர் அப்படின்னு கேட்கலாம், ஏன்னா இந்த மிரர் வந்து ஒரு பெரிய பாத்ரூமை ஹைட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நானே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம ஹோல் பண்ணி ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு டோராக ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே நமக்கு ஒரு வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயுமே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ இந்த வார்ட்ரோப்பு இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனோட ஒரு டோரும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைட் ஆகுற மாதிரி
உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி நம்ம அந்த இதை வச்சு க்ளோஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் கொஞ்சம் டிசைன்ஸில் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்த ஒரு எக்ஸாக்ட் டிசைனை தான் இதில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டடி யூனிட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹேங்கிங், கீழே எந்த ஒரு இதுவுமே இருக்காது. லெக் ரெஸ்ட்டுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த லூவர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜஸ் ஃப்ளாப் ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது. அது போக ஒரு டோர் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ராவர்ஸ், அந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வுட்டன் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ பட்டி, ரொம்ப சின்ன தின்னான ஒரு டீ பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பிளாக் கலரில் இருக்குது. ஸோ வேண்டல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக்கு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது. மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஃப்டோட ஹைட்டு 4 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. ஆனாலும் சிங்கிள் டோரில் HDHMR யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பெண்டுமே இல்லாமல் இந்த டோர் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இதே ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணோம்னா 3 ஃபீட் அதிகபட்சம், அதுக்கு மேலே நம்ம டோர் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரூம் ஒரு காம்பாக்டான ரூம் தான், ரொம்ப பெரிய ரூம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரூமில் நாங்கள் எக்ஸாக்டாக பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தா ஒரு டிசைனை அப்படியே எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் ரொம்ப ரொம்ப சின்ன பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நம்ம பண்ணியிருக்க ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்ட்ரூப் தான். சிங்கிளாக ஒரு ப்ளைன் கலரில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிசைனர் ஹேண்டிலோட ஒரு 2 டோர் இருக்க மாதிரி ஒரு வார்ட்ரூப், அது கூடவே லாஃப்ட்டு. லெஃப்ட் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஷெல்ஃப் வுட் ஒர்க்லேயே வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரூப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இன்னர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ட்ராவும் ரைட் சைடில் ஷெல்ஃபும், அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கர், கீழே ஒரு ஷெல்ஃபும் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக கெஸ்ட்டு வர்றதுக்காக தங்கிட்டு போகிறதுக்காக உள்ள ஒரு வார்ட்ரூப். ஸோ அதனால் இந்த பெட்ரூமில் ஒன்றும் பெருசாக நம்ம எதுவுமே செஞ்சுக்கல, இதோட க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்துருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க். இந்த இன்டீரியர் ஒர்க்கில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்டீரியர் பற்றின ரிலேட்டிவான குவஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும்னா கண்டிப்பாக யாவை கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவை கிச்சன்ஸ் பண்ணுங்கள்.